விஜய், ஆ சொல்லுப்பா. இப்போ நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு ஒரு மீன் தொட்டி பண்ணி தரியா? நம்ம மொட்டை மாடியில் வைக்கலாம். மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கா? சரி, கண்டிப்பாக பண்ணலாம். வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மீன் தொட்டி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த எதை வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டான ஓடு வந்து வீட்டு ஓரங்களில் இருக்கிறது, அல்லைனா வந்து ஓடை வச்சு தான் சூப்பராக வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஓடு நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த ஓடை வச்சு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் டேங்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓடை வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான மீன் தொட்டி வந்து செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எத்தனை ஓடு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 6 ஓடு தேவைங்க. நம்ம 4 ஓடை வச்சும் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக வந்து வைக்கிறோம் அப்படின்னா 4 ஓடை வச்சு செஞ்சிடலாம். இப்போ எங்கேயாவது தூக்கி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஓடை வச்சு செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சாலே போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வரிசையாக வந்து 4 மூளைக்கு வந்து வச்சுட்டு கீழே வந்து இந்த மாதிரி வந்து வச்சு தான் செட் பண்ண போகிறோம். இதனால் நான் பக்கத்தில் காமிச்சு எந்த மாதிரினா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ஓடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எம் சாண்டு தான் இப்போ வந்து மணல் வந்து சரியாக கிடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எம் சாண்டு வந்து எடுத்துக்கிறேன். இதை தான் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து வந்து செய்ய போகிறோம். அது எந்தெந்த மாதிரினா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓடை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓடை வச்சு செய்யலாம், 4 ஓடை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து 6 ஓடை வச்சு செய்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி லாக் ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஃபிட் ஆகிக்கிறோங்க. அந்த மாதிரி வந்து வச்சிங்க அப்படின்னா ஃபிட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் வந்து இந்த மாதிரி வந்து ஓடை வந்து வைக்கணும். ஓடை வச்சுட்டு சுற்றி வந்து நீங்கள் வந்து சிமெண்ட்டை வந்து போட்டிங்க அப்படின்னா ஃபிட் ஆகிக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டி வந்து தூக்கம்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 ஓடை வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா, இந்த ஓடை வந்து 2 தான் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 4 தான் மட்டும் நீங்கள் வந்து சுற்றி வந்து வச்சு நம்ம கெட்டிடணும். ஒரு கெட்டு கட்டிட்டு அதுக்கடுத்து வந்து சிமெண்ட்டை வச்சு நம்ம செய்யலாம். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா கேரி பேக் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு சிமெண்ட் கலவையை வந்து ஊற்றி செய்யணும். இதுவும் பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம செஞ்சிடலாம். சரி ஓகே, நம்ம 2 இதில் சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா. நான் வந்து கீழே கேரி பேக்கை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரி பேக்கை நான் வந்து விரிச்சிக்கிறேன். இந்த இடத்துல 4 ஓடை வைக்கிறதுக்கு முன்னாடி கேரி பேக்கை வந்து விரிச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு கேரி பேக் என்கிட்ட இருக்குது. ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவை. ஸோ இந்த கேரி பேக் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேரி பேக்கை வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி விரிச்சிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓடை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஓடு 1, 2, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 1, 3 செட் பண்ணிடலாம். 3, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து 1 ஃபிட் பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு செட் பண்ணிவிட்டு நான் கட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் வந்து விழுகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 4 ஓடையும் வந்து சுற்றி வச்சாச்சு. வச்ச பிறகு வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாச்சுங்க. கட்டிட்டோம் அப்படின்னா ஓடு வந்து இந்த மாதிரி வந்து வெளியே வந்து விழுகாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டினது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேரி பேக் தாங்க இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை தாங்க குழைக்க போகிறோம். சிமெண்ட்டை குழச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம விட போகிறோம். விட்டதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிக்கிடுச்சு, சமமாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து குழச்சிக்கலாம். குழச்சதுக்கு அடுத்து உள்ளக்க வந்து பூச ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளக்க வந்து நம்ம சிமெண்ட்டை வந்து குழைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்டு தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ எம் சாண்டு வந்து நான் வந்து மொத்தமாக வந்து போட்டுக்கிறேன். போட்டு குழச்சிக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கல்லை உடச்சி போட்டு தாங்க நம்ம வைக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கொடுக்கும். அது நம்ம கடைசி வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு மணல் போதும். அதுக்கேற்ற மாதிரி சிமெண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். சிமெண்ட்டு நீங்கள் வந்து கூட கொஞ்சம் போடுறனால தப்பு இல்லை. ஸோ அதனால் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே குழச்சிக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இன்னும் நல்லா வந்து நம்ம வந்து குழச்சி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த சமபங்கு எடுத்தாச்சு. இனிமேல் வந்து குழைக்க தான் போகிறோம். குழைக்கிறது வந்து கொஞ்சம் கட்டியாகவே குழச்சிக்கோங்க. ரொம்ப ஈரமாக குழச்சிங்க அப்படின்னா சைடு வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது, அது வந்து தண்ணியாக வந்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் குழச்சி எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்டை வந்து நம்ம இந்த பதத்துக்கு வந்து குழச்சிக்கிட்டோம். இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பூசுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து பதம் வந்து சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியே வந்து குழச்சிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஓடு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்ச ஓடு என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பாதியது உடஞ்சிருச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஓடை வந்து உடச்சி கீழே வந்து போட்டு வந்து செட் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இதாக கொஞ்சம் பீஸை வந்து கீழே வந்து போட்டு போடுறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். இதை வந்து கீழே வந்து செட் பண்ணிவிட்டு இதை வந்து வச்சுட்டு கடைசியாக வந்து போடுறதுக்காக தான் இதை எடுத்துருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூசை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி பூசுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூசை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓரம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூச போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து சைடு ஃபுல்லாக எல்லாத்தையும் பூசிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் உரியும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து தெளிச்சு விட்டுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து நம்ம வந்து பூச போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சிமெண்ட்டை வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து மேலே தான் நம்ம வந்து கல் வந்து வைக்க போகிறோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லேயர் அளவுக்கு நம்ம வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் வந்து இழுத்து பிடிக்கிறதுக்காக தான். நம்ம வந்து சிமெண்ட் மட்டுமே போட்டாலும் பிடுங்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கல்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊடால வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடிச்சா நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து நல்லா அடுக்கி வச்சாச்சு. அடுக்குனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்னொரு நம்ம லேயர் வந்து சிமெண்ட்டை வந்து நல்லா வந்து கொட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓடுக்கு கொஞ்சம் பாதி வரைக்கும் வரணும். ஸோ அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கீழே பேஸும் வந்து நம்மளுக்கு நல்லா இதாகிடுச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நம்ம ஜாயிண்ட்டும் நல்லா வந்து கொடுத்தாச்சு. இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுற போகிறோம். காய விட்டதுக்கு அடுத்து இன்னொரு கோட்டிங் வந்து நம்ம அடிக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா உரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் இந்த மாதிரி கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயருக்கு வந்து உள்ளக்கு அடிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியே வந்து ஒட்டலை. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளக்கே நல்லா வந்து நல்லா கொடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஓட்டலை. நீங்கள் சப்போஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும், உள்ளக்க வந்து சரியாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த சைடு ஓரமும் வந்து ஒட்டிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கே நல்லா பூசி விட்டனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நாள் நம்ம வந்து காய விட்டலாம். காய விட்டதுக்கு அடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளக்க எல்லாமே வந்து சூப்பராக காஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சாயங்காலம் வந்து போட்டோம். நான் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. ஸோ அதனால் தண்ணியை ஊற்றிட்டு சுற்றி வந்து நல்லா தெளிச்சு விட்டுருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து அப்பப்போ தெளிச்சு விட்டுக்கோங்க, அப்போனா தான் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் சிமெண்ட்டை வந்து உள்ளக்கு வந்து அடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கோட்டிங்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து லீக்கேஜ் வந்து ஆகாது, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒயிட் கலர் சிமெண்ட்டை வந்து கலந்துட்டு உள்ளக்கு உள்ள தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம அடிச்சு விட்டுடலாம். இதுவும் ஒரு நாளில் வந்து நல்லா காய விட்டுடலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட்டை நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கலந்துட்டோம். இதை தான் வந்து நம்ம வந்து அடிக்க போடும். ப்ரெஸ் தான் இருக்குது, இதை வச்சு வந்து நம்ம வந்து அடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோட்டிங் மட்டும் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் நான் ஜஸ்ட் வந்து தெரிகிற மாதிரி ஒரு கோட்டிங் வந்து அடிச்சுக்கிறேன். இது சுற்றி அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளக்க வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து அடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சரியாக நிற்க மாட்டேங்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அடிச்சிருக்கோம். நம்ம கழுவ மூலம் வந்து போனாலும் போக சான்சஸ் இருக்குது. சரி ஓகே, நம்ம சுற்றி வந்து ஒயிட் சிமெண்ட் அடித்தாச்சு, கீழே வந்து அந்த சிமெண்ட்டில் நல்லா பிடிச்சிக்கிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுட்டு அடுத்தடுத்து தொளிச்சு விட்டோம் அப்படின்னா இதுவும் மேலே வந்து செட் ஆகிக்கிறோம். இது வந்து ஒரு நாள் செட்டப் வந்து விட்டுலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தொட்டி வந்து சூப்பராக காஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் நம்ம வந்து ப்ராசஸ்ஸுங்க. 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து காஞ்சிருக்கு. இது வந்து நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து ஒரு இதுக்கு வந்துருச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து அப்படியே வந்து மீனெல்லாம் போடக்கூடாது, நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நல்லா கழுவிடலாம். கழுவுனதுக்கு அடிச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கடுத்து வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கழுவிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேங்க் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தூக்கி இங்கே வந்து வைக்க போகிறோம். எதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கீழே வந்து கேரி பேக் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து தூக்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, சமங்க கீழே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிருக்கு. ஸோ தூக்கி பார்த்தா தானே தெரியும். ஸோ அதனால தான் தூக்கி பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நகட்டிக்கலாம் எப்படினாலும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரி பேக் எடுத்தாச்சு, எடுத்ததுக்கு அடுத்து நம்ம அழகாக எங்கேனாலும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணியிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குடம் ஊற்றிக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா சைடு வந்து ஒழுகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஒழுகுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடைக்கணும். இப்போதைக்கு எங்கேயுமே ஒழுகலை, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு குடம் வந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன குடம் ஊற்றிருக்கோம். பரவாயில்லைங்க, ரெண்டு சின்ன குடம் அளவுக்கு நல்லா பிடிக்குது தண்ணி. நல்லா எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலங்கள் இல்லாமல் வந்து கீழே வந்து இறங்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஃபிஷ்ஷை வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கல் வந்து போட்டுக்கலாம். அதாவது நான் கலர் கல் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன், கோலி குண்டு மாதிரி வந்து கலர் இது. ஸோ அதை தான் வந்து உள்ளக்க வந்து அங்கங்கே வந்து போட போகிறோம். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குங்க. ஸோ அதுக்காக அங்கங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டுக்கிறேன். செமையாக இருக்குங்க ஃபிஷ் டேங்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து ஓரளவு தெளிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வளரக்கூடிய செடிகள் ப்ளஸ் வந்து மீன் இருக்குது, கோல்டு ஃபிஷ் இருக்குது. இதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அப்படியே மெதுவாக வந்து ஆட் ஆகிக்கிட்டோம். அப்படியே செடிகள் இந்த கோல்டு ஃபிஷ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. சரி ஓகே, கோல்டு ஃபிஷ் ப்ளஸ் வந்து மாலி ஃபிஷ் இருக்குது, அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கப்பீஸ் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். கோல்டு ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் செட்டப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நான் இப்போதைக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கடுத்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாலி ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லா கலர் டைப்பும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் உள்ள அதை அழகாக போட்டோம், உள்ள கொட்டாச்சுங்க. செமங்க ஃபிஷ் டேங்க் வந்து செட்டப் வந்து செமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து உங்கள்கிட்ட அப்படியே பக்கத்தில் வந்து காட்டுறேன். இதுதாங்க நம்ம செட்டப்பு பாருங்கள். அப்படியே வந்து ஃபிஷ் வந்து எல்லாமே சூப்பராக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கோல்டு ஃபிஷ்ஷும் வந்து பாருங்கள், நல்லா வந்து செட்டப்பில் வந்து கரெக்டாக வந்து ஆகிக்கிடுச்சுங்க. ஸோ எல்லாமே நல்லா ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு வந்து செடிகள் செட்டப்பும் செடி வந்து போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. என்னப்பா அந்த செட்டப் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கா. ஓட வச்சு பண்ணிருக்க, நல்லா நீட்டா இருக்கு. தண்ணி எங்கயும் வெளியில வரல. தண்ணி எங்கயும் வந்து வெளிய வரல, கரெக்டா இருக்கு, லீக்கேஜ் ஆகல. அது போக மீனும் சூப்பரா வந்து விளையாடுது. உள்ளக்க வந்து ஒயிட் கலர் அடிச்சனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாத்தீங்களா, சிம்பிளான மெத்தட்ல வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் டேங்க் வந்து செஞ்சிருக்கோம். இதை வந்து வெளியே வந்து நீங்க வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி வைக்க மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டப் வந்து சூப்பரா வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான். ஓடு நாலு ஓடு இருந்தால் போதும், சிமெண்ட்டை வச்சு வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். மீன்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக தான் இருக்கும், தண்ணி வந்து ரொம்ப ஹீட் ஆகாது இந்த மாதிரி செட்டப்னால. அது போக வந்து நம்ம வந்து செடிகள்லாம் போட்டிருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு இந்த செட்டப்பே ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு மீன் வந்து வளர்க்குறது ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.